அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஸ்ரீ புரோகித வித்யா பீடத்தில் வீற்றிருக்கக்கூடிய அனைத்து குருமார்களுக்கும் அடியேன் மனோன்மணி சினுவின் பணிவான நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொண்டு, நமது மனோஸ்ரீ டிவி சேனலின் மூலமாக மாத மாதம் வெளியிடப்படக்கூடிய இந்த மைத்ரி முகூர்த்த தினம், இந்த மாதம் ஆகஸ்ட் 2021 ஆண்டிற்கான மைத்ரி முகூர்த்த தினங்கள். நம்ம மாத மாதம் இந்த பதிவை சொல்லிந்தா இருக்கோம். கடல் எல்லா பெருவாழ்வு வாழ்வதற்கான சித்த புருஷர்களுடைய பலவிதமான சூக்ஷ்ம விஷயங்கள்ல இந்த மைத்ரி முகூர்த்த தினமும் ஒண்ணு. இதுல ஒரு சில நண்பர்கள் ஒரு சிறு தவறு பண்ணிடுறாங்க. நம்ம இந்த மைத்ரி முகூர்த்தத்தை எப்படி கடைபிடிக்கணுங்கிறதெல்லாம் பல வீடியோஸா போட்டிருக்கோம். இருந்தாலும் ஷார்ட்டா ஒரு 2 நிமிஷத்துல சொல்லிடுறேன். நம் வாங்கிய கடனின் அசலில் ஒரு பகுதியை இந்த குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட நேரத்துல எடுத்து வைக்கிறதன் மூலமாக, நமது மூதாதையர்கள் மூலமாகவோ, நமது குலதெய்வத்தின் ஆசீர்வாதம் மூலமாகவோ இந்த கடன் தொகை விரைவாக அடைக்கப்படுகிறது அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. இப்போ இந்த குறிப்பிட்ட நாளில் எடுத்து வச்ச தொகையை என்னுடைய ஒரு நண்பர் அதை வட்டியா கட்டிட்டார். இந்த மைத்ரி முகூர்த்த தினத்துல எதை செஞ்சாலும் வளரும். அதாவது நாம கடனை விரைவாக அடைக்கணும், அசலில் ஒரு பகுதியாக எடுத்து வைத்து அசலை கொடுக்கும் பொழுது இந்த தொகையும் சேர்த்து கொடுங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அவர் அதை சரியா புரிஞ்சுக்காம வட்டியில கொண்டு போய் இதை கட்டிட்டார். அப்போ வட்டி மாதம் மாதம் கட்டிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம செய்யறது எதை செய்யறோமோ அது வளரும் அப்படிங்கிறது இங்க முக்கியமான கருத்து. அதனால திருப்பியும் சொல்றேன், மைத்ரி முகூர்த்த தினத்தில் அந்த குறிப்பிட்ட நாட்களில் குறிப்பிட்ட நட்சத்திர பாதங்களில் அந்த குறிப்பிட்ட ராசிகளின் அந்த லக்னம் இருக்கின்ற நேரங்களில் கடன் வாங்க கூடாது. இப்படி வாங்கும் பட்சத்தில் அது மென்மேலும் பெருகும். நாம் அதனாலதான் அந்த நேரத்தில் கடன் அடைக்கிறோம். அந்த நேரத்தில் நம்ம வாங்கிய கடனில் அசலில் ஒரு பகுதி அடைக்கும் பொழுது அது விரைவாக அடைக்கப்படுகிறது அப்படிங்கிறது நம்பிக்கை. இதை சரியா ஒரு 12 மாதங்கள் இந்த ஒரு வருஷ காலம் யார் பண்றாங்களோ அவங்களுக்கு மிகப்பெரிய மாறுதல்கள், மிகப்பெரிய அந்த கடன்கள் இருந்து ஒரு ரிலீஃப் எல்லாம் கிடைச்சிருக்கு. அது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நம்ம பாசிட்டிவே பார்த்துட்டு இருக்கோம், நெகட்டிவ் சில விஷயங்களை பார்க்க விட்டுறோம். அதனாலதான் இந்த பதிவு கேள்விப்போம். அதனால நாங்கள் வாங்கிய கடனில் அசலில் ஒரு பகுதியாக 1 லட்சம் ரூபா வாங்கியிருக்கோம் அப்படின்னாக்கா ஒரு 10,000 ரூபாய் எடுத்து வைக்கலாம், 1,000 ரூபாய் எடுத்து வைக்கலாம், 500 ரூபாய் 100 ரூபாயாவது எடுத்து வச்சு நீங்க அசல் எப்ப கொடுக்க போறீங்களோ, 10,000 ரூபாய் கொடுக்க போறோம் அப்படின்னாக்கா இந்த ஒரு 1,000 ரூபாயும் நம்ம அந்த மைத்ரி முகூர்த்த தினத்தில் எடுத்து வச்சு இந்த 1,000 ரூபாய் பணத்தையும் சேர்த்து 9,000+1,000 வச்சு 10,000 ரூபாய் பண்ணி கொடுத்து அசலில் வரவு வைக்கணும், வட்டியில வரவு வைக்க கூடாது. இதுதான் இங்க முக்கியமான விஷயம். இப்போ நாம இந்த ஆகஸ்ட் மாதத்திற்கான மைத்ரி முகூர்த்த தினத்தை பார்ப்போம். வருகின்ற 16/8 ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி திங்கக்கிழமை அன்னைக்கு அஸ்வினி நட்சத்திரம் அந்த நல்ல நாளில் அந்த மேஷ ராசி லக்னமாக இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த மைத்ரி முகூர்த்தம் வருகிறது. மதிய பொழுதுல வரக்கூடிய மைத்ரி முகூர்த்தம் பகல் 12:13 12:13 12:30 கூட வச்சுக்கலாம். அதுல இருந்து 2:52 வரைக்கும் இந்த மைத்ரி முகூர்த்தம் நடக்கிறது. அதே போல இந்த மாத இறுதியிலையும் 27ஆம் தேதி 27/8/2021 அன்னைக்கு வெள்ளிக்கிழமை வேற, அன்னைக்கு சாயந்தரத்துக்கு மேல தான் வருது. 9:04 10:57 வரை, அதாவது 9:04 மணி முதல் 10:57 வரை இந்த மைத்ரி முகூர்த்தம் நடக்கிறது. இந்த ஆகஸ்ட் மாதத்துல 2 மைத்ரி முகூர்த்த தினங்கள் 16/8/2021 திங்கக்கிழமை மதியம் 12:13 2:52 வரைக்கும், அதே போல 27/8/2021 வெள்ளிக்கிழமை 9:04 முதல் 10:52 வரை இந்த மைத்ரி முகூர்த்தங்கள் நடைபெறுகிறது. இந்த நாட்களில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நாங்கள் அடைக்க வேண்டிய கடலில் ஒரு பகுதியை ஒரு சின்ன கவரில் போட்டு அதில் புணுகு தடவி பச்சை கற்பூரை வச்சு யாருக்கு கொடுக்கணுமோ அவருடைய பெயரை அந்த கவரில் எழுதி உங்களுடைய குலதெய்வத்தின் முன்பாக நின்று உங்களுடைய மூதாதையர்கள் குலதெய்வங்கள் நீங்கள் மனதார வேண்டி பிரார்த்தனை பண்ணி பூஜை ரூமில் வச்சுருங்க. முடிஞ்சால் கொண்டு போய் அந்த நேரத்தில் அவர்கிட்ட சேர்த்துருங்க. இல்லை வாய்ப்பு இல்லை, இது இரவு பொழுதாக இருக்குது, இல்லை மதிய பொழுது அவங்க வந்து ஒரு பார்ட் ஆஃப் அமௌண்ட் வாங்க மாட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது அப்படியே ஒரு பட்டு துணிகளுக்கு இடையில் வச்சுருங்க. மீண்டும் ஒரு அரிய சந்தர்ப்பத்தில் சந்திப்போமாக. நன்றிகள் கூடி விடைபெறுகிறோம்.
நன்றி வணக்கம்.